இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்துட்டே இருப்பீங்க. ஒருத்தர் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பம்பர மாதிரி சுழந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவருக்கு வந்து செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட செயலாளர் திரு காசிராஜன் யாதவ் அவர்களை மேதை கழிப்போம். அமீரக யாதவ மகாசபை மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தும் இந்த ஆறாம் வருட கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் ஆயர்குல தலைவன் யாதவ மகாசபையின் தேசிய தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே, இந்தியாவில் இந்து மதத்தின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழக பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் எங்களால் செல்லமாக அழைக்கப்படும் இலாஜி அவர்களே, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவர் ரா குணசீலன் யாதவ் அவர்களே, துணை செயலாளர் சாலமன் அவர்களே, எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள இனிய நண்பர் வெங்கட்ரமணி அவர்களே, மதிப்பிற்குரிய இலாஜி அவர்களின் சகோதரர் அவர்களே, மற்றும் இவ்விழாவிற்கு ஜாதி மதம் பார்க்காமல் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று அமீரகத்தில் எல்லா பகுதியிலும் வந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களே, எங்கள் உறவுகளே, இனிய நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு தருணம் இன்னும் ஒருவரை அமைவது கடினம். கடந்த 6 வருடங்களாக யாதவ மகாசபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி என்ற முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவு கடந்த 1-2 மாதத்திற்கு முன்பாக மதிப்புமிக்க நமது பாரத பிரதமர் அவர்கள் அமீரக வருகையின் பொழுது பல நல்ல விஷயங்கள் நடந்துள்ளது உங்களுக்கு எல்லாமே அறிந்திருக்கும். எங்களை போன்ற தொழிலாளர்கள் நாங்கள் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கவில்லை, எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் மோடிஜி அவர்கள் இந்தியாவில் இருந்து இங்கு தொழில் செய்து கொண்டிருக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவிக்கரம் செய்வார்கள் என்று. தயவு செய்து இந்த மேடையில் இலாஜி அவர்களின் வாயிலாக நமது பாரத பிரதமர்களுக்கு கொண்டு செல்ல ஒரு சில அன்பான கோரிக்கைகளை வைக்கின்றோம். நாங்கள் எல்லாம் பிழைப்பு தேடி இந்த நாட்டில் வந்தவர்கள், எங்கள் தொழிலாளர்கள், எங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஊருக்கு செல்லும் பொழுது விமான நிலையத்தில் வைத்து 32 இன்ச்சுக்கு மேல் டிவி கொண்டு வந்தால் வரி என்று வசூலிக்கிறார்கள். எங்கள் சகோதரர்கள் 2-3 வருடங்கள் மனைவி பிள்ளைகளை காணாமல் இங்கு அயராது உழைத்து ஏதோ அவர்களால் முடிந்த அளவு 2-3 சவரன் நகை எடுத்துச் செல்லும் பொழுது நமது விமான நிலைய அதிகாரிகள் வரி போடுகிறார்கள். இந்தியாவில் எத்தனையோ தொழில் பேர் வரி கட்டாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பறித்தாலே இந்தியா எங்கோ வளர்ச்சியாகிவிடும். எங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் தோழர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்படி உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். மற்றொரு சிறிய வேண்டுகோள், இந்தியாவில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 21 லட்சம் இந்தியர்கள் இங்கு இருப்பதாக ஒரு செய்தி ஏறத்தாழ, நீங்கள் எங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாவில் வாக்குரிமை வழங்க உதவி செய்ய வேண்டும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவின் தலைமைக்கு எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. மத்திய அரசுக்கு எடுத்துச் சென்று எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நான் கடந்த 1-2-3 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய விடுமுறைக்கு சென்றிருக்கும் பொழுது 1-2 கூட்டங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்தில் இன்று மெதுவாக சத்தம் இல்லாமல் ஒரு கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. தயவுசெய்து நண்பர்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம், மதத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் பகவத்கீதை எல்லோருமே படித்திருப்போம். கண்ண பரமாத்மா சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவாக பிறக்கிறாயோ அதுவாகவே இறக்கிறாய். இடையில் நாம் வந்து என்ன கிடைக்கும் என்பதற்காக மாறுகிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லா சகோதரர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் உள்ளது. எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் தொழுகைக்கு செல்வது போல, கிறிஸ்துவ சகோதரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு செல்வது போல, இந்து சகோதரர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு நாளை எடுத்துக்கொண்டு அனைவருமே கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றினால்தான் நமது இந்து சகோதரர்கள் நாம் எந்த மதத்தில் பிறந்துள்ளோம் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் பகவான் கிருஷ்ணனை பற்றி வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், யாருமே தட்டி கேட்கவில்லை. எங்கள் தலைவர் அன்பு தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் மட்டுமே ஒரு சில பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். நமது நாட்டை ஆள்வது பாரதிய ஜனதா இயக்கம், பாரத தேசத்தை ஆள்வது
ஒரு இந்து மக்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் அமைந்த ஒரு கட்சி. நீங்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் நினைத்தால் இந்த இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுபவர்களை தக்க நடவடிக்கை எடுத்து தயவு செய்து அவர்களை பேசாமல் வைக்கலாம். ஏனென்றால் எனது இஸ்லாமிய சகோதரனை பற்றி வேறு யாரும் பேசினால் எங்களுக்கே கோபம் வருகிறது. கிறித்துவ சகோதரர்களை பற்றி வேறு யாராவது தவறாக பேசினால் நாங்களே கோபப்படுகிறோம். ஆனால் எங்கள் இந்து மதத்தை பற்றி ஒரு சில துரோகிகள் பேசுவதை நம்ம தலைவர்கள் கூட வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஐயா இளஜி அவர்களே, உங்களிடம் அன்பியான கோரிக்கையாக வைக்கின்றோம், மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மதமாற்று சட்டத்திற்கு ஏதாவது வழிவகை இருந்தால் தயவு செய்து மத்திய அரசுக்கு தயவு செய்து நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். யார் யார் என்னென்ன மதத்தில் பிறந்தாலும் அந்தந்த மதத்தை பற்றி சிறப்பாக பேச வேண்டும். அடுத்த ஒரு மதத்தை பற்றி பேசுவதால் என்ன பயன் இருக்கிறது? இந்தியாவில் செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கிறது. ஊழலை ஒழிக்க வேண்டும். ஏகப்பட்ட தன்னலுக்கு சட்டமே கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஜாதியையும் மதத்தையும் எடுத்துக்கொண்டு அவரவர் மனத்தை புண்படுத்துவதில் எந்த உபயோகமும் கிடையாது. மற்றும் எனது நானும் ஒரு யாதவனத்தை சார்ந்தவன். அங்காங்கு மாவீரன் அழகுமுத்துக்குண்டு அறக்கட்டளை நிகழ்ச்சி மற்றும் யாதவ மகாசபை நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளும் பொழுது எங்கள் உறவுகள் அனைவருமே, எங்களுக்குள்ளும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டு, இன்னும் இந்த ஜாதியை ஒருங்கிணைக்க ஒரு சக்தி பிறக்கவில்லை என்பது டிப்ளமேட்டிக் ஸ்பீச் என்பார்கள், சமாளிப்பு திறமை. எல்லா தலைவர்களுமே, மாவட்ட ரீதியாக உள்ள பல தலைவர்கள் எல்லோரும் மேடைகளிலும் யாரையும் ஆதரித்தும் பேசக்கூடாது, யாரையும் தாழ்த்தி பேசி விவாதத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்ற பயத்தினால் இன்னும் இந்த ஜாதியை ஒருங்கிணைக்க ஒரு சக்தி பிறக்கவில்லை. இன்னும் இந்த இனத்தை ஒன்றிணைக்க, தேர்தலில் வென்றெடுக்க, அமைச்சர்களை வாங்கி கொடுக்க ஒரு சக்தி பிறக்கலை என்று சொல்கிறார்கள். எனது யாதவ உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நினைவுகூர விரும்புகிறேன். கடந்த 9 வருடங்களாக யாதவ மகாசபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி யாதவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ மூளை முடுக்கெல்லாம் சென்று யாதவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அடுத்த நிமிடமே அந்த களத்தில் அவரது தளபதிகளை இறக்கி 9 வருடங்களாக எந்த பதவியும் இல்லாமல் எந்த அரசு சலுகையிலும் பெறாமல் நமது இனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். நமது இனத்தை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த அரசாங்கத்திடம் போராடி கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய சக்தி யார் வந்தால் நீங்கள் ஒருவரின் கீழ் இணைவீர்கள் என்று கூறுங்கள், நானே அவரை கொண்டு வருகிறேன். எனக்கு தெரிந்து இந்த யாதவ இனத்தில் இன்னும் ஒரு தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் போல் வந்து 9 வருடங்களாக இடைவிடாமல் போராட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 வருடங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு தலைவர் இருந்தால் இன்றே அவர் 30 வயதில் போராடி கொண்டிருக்க வேண்டும். எனது உறவுகள் அனைவருக்குமே தெரியும், தேவநாதன் யாதவ் தவிர்த்து இனத்தின் பெயரை சொல்லி இனத்திற்காக போராடி கொண்டிருக்கும் தலைவர்கள் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்தந்த கட்சிகளில் இருக்கிறார்கள், அவர்கள் கட்சியை மட்டும் பற்றி பேசி அந்த கட்சிக்கு யாதவர்களின் வாக்குகளை அளிக்க செய்து வெற்றி பெற வேண்டும், யாதவ சமுதாயம் எனக்கு பின்னால் இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கிறார்கள். எனக்கும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து எனது யாதவ நண்பர்கள் உறவினர்கள் வந்து போன் வருகிறது, பாராட்டுலா வைக்க வேண்டும், கல்யாண நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றெல்லாம் வந்தால் ஏதாவது தலைவரை அழைத்து விடுகிறார்கள். எங்காவது ஒருவருக்கு மண்டை உடைந்து விட்டது, நமது ஜாதிக்காரனை ஒருத்தர் அடித்து விட்டார், நமது இடத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை என்றால் தேவநாதன் அழையுங்கள் என்றார். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கட்சி தலைவர்கள் அழைக்கும் நமது உறவுகள், பிரச்சனை என்றால் மட்டும் தேவநாதன் யாதவ் அவர்களை தொடர்பு கொள்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? தயவு செய்து நண்பர்களே, இன்னும் ஒரு தலைவர் வரும் வரை காத்திருக்கிறார்கள். அது வருவதற்கான வாய்ப்பு இன்னும் ஒரு 60 வருடங்கள், நமது சந்ததி முடிந்துவிடும், நமது வாழ்வு காலம் முடிந்துவிடும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் எந்த கூட்டணியில் நின்றாலும் சரி, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, அது மட்டும்தான், அந்தந்த இயக்கங்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக இயக்கம், அதிமுக இயக்கம், எந்த இயக்கமா இருந்தாலும் ஊழல் புகார்கள் இருக்கு, சிறை சென்று வர்றாங்க. ஆனா அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி செல்வது கிடையாது. அதனால்தான் இந்த 2 இயக்கங்களும் கடந்த 60 வருடமாக தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையே நீங்களும் ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் எந்த கட்சியின் கூட்டணியில் இணைகிறாரோ, அந்த கூட்டணி எந்த இடத்தில் எல்லாம் நிற்கிறதோ, எதையுமே பார்க்க வேண்டாம், உங்கள் மாமான் மைத்துனர் அடுத்த கட்சியில் நின்றா கூட பார்க்க வேண்டாம், இந்த இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று உண்மையில் நீங்கள் போராட விரும்புகிறீர்கள் என்றால் எதையுமே பார்க்காமல்
தேவனாதன் யாதவ் அவர்கள் சொல்லும் கட்சிக்கு வாக்களித்து தலைவர் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவரின் வாயிலாக இந்த இடத்திற்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சாதாரண தொண்டனா அமீரக வாழ் மக்களா பல கோரிக்கைகளை திரு காசிராஜன் அவர்கள் வச்சிருக்கார். அதான் நம்ம ஐயா கிட்ட எடுத்துட்டு போயிருக்கோம். கண்டிப்பா நல்வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம். இந்த கோரிக்கைகளை ஐயா கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு உதவியா இருந்த திரு காசிராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரோலி. அடுத்ததாக செல்வன் விசாகரன் நடனம் உங்களுக்காக. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில இருந்து வரார். சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் நூறு 500,000 நினைச்சுக்கிட்டு, நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க காட்டுவோமா. சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு கொள்ள பயந்திருவோம், நேரம் தெரியாம தூங்கிருவோம், மோதும் புள்ளியாக அடிப்போம், மொரச்சா பயந்திருவோம், நேரம் தெரியாம தூங்கிருவோம், நிறைய பேசிருவோம். வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அலை அடிக்குது, புயல் அடிக்குது, பரபரக்குது, குரு குறுக்குது, பருவ பொண்ணு நான் சக்கடிக்குது, ஏங்க கொல்லி பறக்குது, வெடி வெடிக்குது, கொள்ளுங்க கொள்ளுங்க கிளி சிரிக்குது, பறையடிக்குது, தவள் அடிக்குது, மனசுக்குள்ளற மணி அடிக்குது, நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூளு, சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளு. அடியே கா
எல்லாம் அப்படித்தான். இங்க எத்தனை பேர் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருக்கிறீங்க? எல்லாருமே வா, நம்ம அடுத்த டான்ஸுக்கு போயிடலாம், பெட்டர். அடுத்தபடியாக யுஏஇ தமிழ் சங்கத்தின் மற்றொரு நடனம். இதுலயும் இன்னும் பயங்கரமா குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் வராங்க. இதுக்கும் உங்களோட உற்சாகம் முழு பாட்டுக்கு இருக்கணும். சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கலக்கு நீ, வெங்கலக்கு நீ போல மென்னும் மந்திரம் வேண்டே. நான் வைக்கத்துக்கு பக்கத்தில போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளாதவா, பட நீ வந்தோ ஏ வந்தாக புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கண்ணி, வெங்கல கண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ. சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி, வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமே. ஒரே ஒரு ஜிங்கன மணி தான் இருப்பாங்க. இந்த பாட்டுல ஏகப்பட்ட ஜிங்கன மணி வந்து பயங்கரமா ஆடி கலக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களோட நடனத்தை தொடர்ந்து அடுத்து இன்னொரு கலக்கல் நடனம், அஞ்சுகா முருகையன் மற்றும் சிவகவிதா முருகையன். கை தட்டலாம், தட்டலாம். சகசனி பனி பங்க கமக, சகசனி பனி பங்க கமக, சகசனி பனி பங்க கமக.
வச்சு புட்டா நெஞ்சலானி புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ